ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷினி ரூபன்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மிகவும் சுவையான இடியாப்பம் கடலக்கறி. எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடியாப்பம் கடலக்கறி செய்ய தேவையான பொருட்கள் பயனில்லான்னு பார்த்துடலாம். ரெண்டு வெங்காயத்தை பொடிச்சா நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. மசாலா பொருட்களில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். இந்த டிஷ்ஷை தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரெண்டுமே யூஸ் பண்ணி செய்ய போகிறேன், ரீஃபைண்ட் ஆயிலையும் தேங்காய் எண்ணெயும். இன்றைக்கி நான் ப்ரௌன் கொண்ட கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த கடலைக்கறி செய்கிறதுக்கு நார்மல் மசாலாவும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா வறுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். அதுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம இப்போது ஒரு பேனில் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது வதக்கினதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கோர்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தேங்காய் ஊற்றி தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு கப்பு தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மழமழன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஷ் ரொம்பவும் சுவையாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோம்பு, பட்டை, கிராம்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலாஸையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலையை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயெல்லாம் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்து கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
நான் இன்றைக்கி ரெடிமேடாக விற்கிற இடியாப்பம் மிக்ஸை வாங்கி போட்டிருக்கேன். ரெண்டு டம்ளர் இடியாப்பம் மிக்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இன்னொரு பக்கத்தில் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சிடலாம். இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொழுக்கட்டைக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இப்போ இடியாப்ப பிளேட் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இடியாப்ப பிளேட் இல்லைன்னாக்கா நீங்கள் இட்லி தட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு பிழியறதில் ஒரு அச்சு இருக்கும், அதில் பொடிச்சு இருக்கிறதா பார்த்து நம்ம போட்டு இடியாப்பத்தை பிழிஞ்சிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இதில் கொஞ்சம் எடுத்து முறுக்கு பிழியறதில் போட்டு நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். எப்படி நீங்கள் முறுக்கு பிழிவீங்களோ அதே மாதிரி தட்டில் நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இதை ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சிடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இடியாப்பம் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான இடியாப்பம் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.